பிறந்தோம் என்பதே முகவரையாம், பேசினோம் என்பதே தாய்மொழியாம், மறந்தோம் என்பதே நித்திரையாம், மரணம் என்பதே முடிவுரையாம். கோமை கவிஞர் சுரதாவின் வரிகளோடு இன்றைய தமிழோடு விளையாடு பகுதியை தொடங்குகிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இயற்றமிழ் மாணவர்கள் அனைவருக்கும் முத்துக்குமாரின் முதல் வணக்கம். இன்றைய வகுப்பு 39. இந்த வாரத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிறுகதைகள். சிறுகதைகளுடைய ஆசிரியர்கள் நூல் அவர்களுடைய எந்தெந்த நூல்களில் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஷார்ட்கட் ஃபார்மோடு பார்த்துட்ருக்கோம். இன்றைய வகுப்பும் அதனை தொடர்ச்சியாக இருக்குது. நேற்றைக்கு புதுமை பித்தன் அவனுடைய வரிகள், புதுமை பித்தனுடைய நூல்கள் எதெல்லாம் அப்படிங்கிறதையும், அவருடைய நூல்களை எப்படி நம்ம எளிமையாக படிக்கலாம் அப்படிங்கிறதையும் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு நம்ம படிக்க போகிறது அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணாவினுடைய நூல்களை நம்ம படிக்க போகிறோம். எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு நபர் இல்லையா, பேரறிஞர் அல்லது அறிஞர் என்று அழைக்கப்படக்கூடிய அண்ணாத்துறை அவர்கள். காஞ்சியில் பிறந்தவர் இல்லையா, காஞ்சி என்று உங்களுக்கு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சின்ன காஞ்சின்னு சொல்லக்கூடிய இடத்துல பிறந்தவர். தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வராக இருந்தவர். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி தொடங்கப்பட்ட பொழுது முதலமைச்சராக அமர்ந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். இன்றைய காலங்களில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற கழகங்களுக்கெல்லாம் மூத்த கழகத்தின் முதல் பிறப்பாக இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணாவினுடைய வரிகள் தான். அறிஞர் அண்ணா சொற்பொழிவாற்றல் இல்லையா, பேச்சாற்றல் மிக்கவர். அடுக்கு மொழிகள் பேசுவதில், அடுக்கு வசனங்கள் பேசுவதில் தலைசிறந்து வழங்கக்கூடியவர். அதனால் அடுக்குமொழி கவிஞன் என்று கூட அவரை சிறப்பித்து பாடலாம். அந்த அளவிற்கு அறிஞர் அண்ணா அவர்கள் பேச்சாற்றல் மிக்கவர். திருவிக்கா அவருடைய பேச்சை, மேடை பேச்சை பார்த்து கற்றுக்கொண்டு திருவிக்காவை போலவே மேடைகளில் பேசுவதில் ஆற்றல் மிக்கவராக செயல்பட்டவர். பெருமைக்குரிய அறிஞர் அண்ணாவினுடைய சிறுகதைகளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அறிஞர் அண்ணாவுடைய சிறுகதைகள் பாருங்கள். அறிஞர் அண்ணா என்னென்ன சிறுகதைகள்லாம் இருக்குது, முதல்ல என்ன சிறுகதை இருக்குன்னு பார்ப்போம், அதுக்கப்புறமா அதனுடைய ஷார்ட்கட் ஃபார்ம். பிடிசாம்பல், ராஜாதி ராஜா, கலிங்கராணி, ரங்கோன் ராதா, குமஸ்தாவின் பெண், நீதிதேவன் மயக்கம், சொர்க்கவாசல், ஓர் இரவு, இன்ப ஒளி, சந்திரோதயம், சந்திரமோகன், வேலைக்காரி, பார்வதி வியே, குமரிக்கோட்டம், செவ்வாழை, அன்னதானம், இரு பரம்பரைகள், இதெல்லாம் அவர் எழுதியிருக்கக்கூடிய சிற்சில நூல்கள். சில நூல்கள் விடுபட்டிருக்கலாம், சில நூல்கள் அதில் சேர்ந்திருக்கலாம் இல்லையா. ஸோ இருக்கிறத கொஞ்சம் அலைன் பண்ணி ஒரு ஷார்ட்கட் ஃபார்முக்கு தகுந்தாற் போல் நான் வடிவமைச்சிருக்கிறேன். இன்னும் நிறைய நூல்கள் இருக்கலாம், தேடி தேடி படிக்கலாம், தவறு கிடையாது. இது நம்ம எப்படி படிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைய வகுப்பில் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ அறிஞர் அண்ணாவுடைய நூல்கள் பாருங்கள். அறிஞர் அண்ணா சரிங்களா, இந்த ரெண்டு டேர்மை பார்ப்போமா. ஒன்று அறிஞர், இன்னொன்று அண்ணா. அறிஞர்னால் யாருங்க, அறிவாளிகள், ஞானிகள் இல்லையா. ஞானிகள் எந்த மாதிரியான தத்துவத்தை கொண்டிருப்பார்கள் அப்படின்னா, ஞானிகளின் உண்மையான தத்துவம் நிலையாமை தத்துவம் இல்லையா. நிலையாமைனா என்ன அப்படின்னா, கடைசி காலத்தில் நாம் இந்த உலக வாழ்வை நீர்த்து செல்லும் பொழுது நம்முடைய உடம்பு என்ன ஆகும், எரியூட்டப்பட்டு சாம்பலாகிவிடும். ஸோ நம்முடைய உடம்பு என்பது ஒருபடி சாம்பலாக மாறிவிடும் இல்லையா. அந்த உலகத்தில், இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா உயிர்களுமே நிலையற்றது தான். கவிஞர் கண்ணதாசன் சொல்லியிருப்பார் இல்லையா, மாற்றம் என்பதே மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன்கிறார் இல்லையா. மாற்றங்கிற வார்த்தை மட்டும்தான் இங்கே மாறாது இருப்பது, மற்ற எல்லாமே மாறிவிடும்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த உலகத்தில் எதுவுமே நிலையில்லாத ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை பிடிசாம்பலாக மாறிவிடும் இல்லையா கடைசி காலத்தில். அப்போ ஞானிகள் தெரிந்து கொண்ட ஒன்றே ஒன்று, நம் உடம்பு பிடி சாம்பல் ஆகிவிடும் என்ற அறிவை பெற்றவர்கள் ஞானிகள். இப்போ அறிஞர் அப்படிங்கிறதுக்கு பிடி சாம்பல். ஏப்பா, இந்த ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய கதை பேச வேண்டியிருக்கு இல்லையா. சரி, அறிஞர் அப்படின்னா பிடி சாம்பல். அண்ணா எழுதிய நூல்கள்லேயே ரொம்ப ஒரு தலைசிறந்த நூலாக பிடி சாம்பல் பார்க்கப்படும். அண்ணா, அண்ணா யார் அப்படின்னா இந்த நாட்டினுடைய ராஜா. அண்ணா யார், ராஜா, ஞாபகம் வச்சுக்கிடுமா. ராஜாதி ராஜா, சும்மா சாதாரண ராஜாலாம் இல்லை, ராஜாதி ராஜா. ராஜானா ஒரு ராணி இருக்கணும் இல்லையா, கலிங்க ராணி. ரெண்டு ராஜா ஒரு ராணியோட நிப்பாட்டிருக்காரு இல்லையா, கூட ரெண்டு ராணி ராஜா ராஜாக்கு இருக்கத்தான் செய்யும் என்ன. அப்போ ராணி, கலிங்க ராணி, ரங்கோன் ராதா. பாருங்கள், ராணி ஒரு ராணி மட்டும் கிடையாது, அவருக்கு இன்னொரு மனைவியும் இருக்காங்க, அவங்க யார், ராதா. ஸோ ராஜா, ராணி, ராதா, மூணு பேர், முக்கோண காதல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ராணி ராதா, ராதா யார், ரங்கோன் ராதா. ரங்கோன் ராதா யாருங்க, இவளாவது ராணி, சரி ஏதோ ஒரு நாட்டினுடைய இளவரசன்னு சொல்லிடலாம்.
இந்த ரங்கோன்றாதா யார்? இவள் ஒரு குமஸ்தாவின் பெண், குமஸ்தாவுடைய மகள். அப்படியா? குமஸ்தா எங்கே வேலை பார்ப்பார்? நீதிமன்றத்தில் வேலை பார்ப்பார். நீதி தேவன் மயக்கம், மயங்கி இருப்பாங்க. எங்கே மயங்கி இருப்பாங்க? சொர்க்கத்தில் மயங்கி கிடப்பாங்க. சொர்க்க வாசல். சொர்க்கம்னா எப்படிங்க இருக்கும்? இரவு கூட இன்ப ஒளியாக இருப்பது சொர்க்க வாசல். யா, ஓர் இரவு இன்ப ஒளி. சரி, இன்ப ஒளி, அந்த இரவை எப்படி இன்ப ஒளியாக நிரப்புது? எதனால் நிரப்பப்படுது அந்த ஒளி? சந்திரனால் நிரப்பப்படுகிறது. சந்திரோதயம். சந்திரோதயத்தினுடைய தலைவன் யாருங்க? அவனும் சந்திரன் தான், சந்திர மோகன். அப்படியா? சரி, சந்திரமோகனுக்கு ஒரு வேலைக்காரி இருக்கிறா. அவளுடைய பேர் என்ன? பார்வதி. ஆனால் என்ன பிடிச்சிருக்கா? பிஏ பட்டம் வாங்கியிருக்கிறா. பார்வதி பிஏ, ஒரு வேலைக்காரியே பிஏ படிச்சிருக்கானா? அவள் எந்த ஊர் காரியாக இருப்பா? அவள் குமரி மாவட்டத்தை சார்ந்தவளாக இருப்பாள். ஏன், தமிழ்நாட்டிலேயே அதிகமான படிப்பறிவு பெற்ற மாநிலம் எதுன்னு மாவட்டம் எதுன்னு கேட்டால் குமரி மாவட்டம். இப்போ குமரி கோட்டம், குமரியில் படிப்பு மட்டும் கிடையாது, அங்கே நிறைய வாழைப்பழங்கள் விளைவிக்கப்படுது. செவ்வாழை, ஏன் கேரளா சைடு தான் செவ்வாழை நிறையா கிடைக்கும். கேரளா ஊட்டி தான் குமரி மாவட்டம் இருக்குது, அதனால் செவ்வாழை அங்கே கிடைக்குது. செவ்வாழை அன்னதானம் என்று சொல்லக்கூடிய தானத்திற்கு நிறைய செவ்வாழைகளை அன்னதானமாக கொடுக்கலாம். கொடுத்தா என்னாகும்? நம் பரம்பரைகள் வாழ்வாங்கு வாழும். ஐயா, ஒன்று ரெண்டு இல்லை, ஒன்று இல்லை, ரெண்டு பரம்பரைகள் வாழ்வாங்கு வாழும். இவ்வளோதாங்க. திரும்பி ஒரு தடவை பார்ப்போமா? அறிஞர்னா பிடிசாம்பல், அண்ணா ராஜாதி ராஜா, ராஜானா ஒரு ராணி, கலைஞர் ராணி. ராணி ஒரு ராணி மட்டும் இல்லை, இன்னொரு ராதா இருக்கா, ரங்கோன் ராதா. அவள் யாருனா? குமஸ்தாவின் பெண். குமஸ்தா எங்கே வேலை பார்ப்பார்? நீதிமன்றம். நீதி தேவன் மயக்கம். மயக்கம் எங்கே இருக்குது? சொர்க்கவாசல். சொர்க்கத்தில் என்ன இருக்கும்? ஓர் இரவு இன்ப ஒளி இருக்கும். அந்த இன்ப ஒளிக்கு காரணம் சந்திரோதயம். அதனுடைய தலைவன் சந்திரமோகன். அவன்கிட்ட ஒரு வேலைக்காரி இருக்கிறா, அவர் பேர் பார்வதி பிஏ. அவள் எங்கே வேலையில் உள்ளவள்? குமரியில் உள்ளவள். அங்கே என்ன விளை வைக்கப்படுகிறது? செவ்வாழை. அதை எதுக்கு கொடுக்குறாங்க? அன்னதானமாக கொடுக்குறாங்க. கொடுத்தா என்ன நடக்கும்? இரண்டு பரம்பரைகள் வாழ்வாங்கு வாழும். சரிங்களா? இவ்வளோதாங்க. அறிஞர் அண்ணாவை பற்றி படிக்கக்கூடிய ஒரு ஷார்ட் ஃபார்மில் ஒரு 18 நூல்கள் படிக்கிறோங்க. என்ன இருக்குன்னு பாருங்கள். 1. பிடி சாம்பல், ஒன்றாச்சா. 2. ராஜாதி ராஜா. 3. கலிங்கராணி. 4. ரங்கோன் ராதா. 5. குமஸ்தாவின் பெண். 6. நீதி தேவன் மயக்கம். 7. சொர்க்கவாசல். 8. ஓர் இரவு. 9. இன்ப ஒளி. 10. சந்திரோதயம். 11. சந்திரமோகன். 12. வேலைக்காரி. 13. பார்வதி பிஏ. 14. குமரி கோட்டம். 15. செவ்வாழை. 16. அன்னதானம். 17. இரு பரம்பரைகள். கேட்டா 17 நூல்களை நம்ம படிச்சிருக்கிறோம் அறிஞர் அண்ணாவை பற்றி. இதே போல் மற்றொரு அறிஞரோடு நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.